திருச்சி மாவட்ட துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்பாக சங்கம் ஓங்காரக்குடி சார்பாக இன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வயலூர் முருகன் கோவிலில் ஓங்காரக்குடி சார்பாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றிருக்கிறது. சரவணஜோதி திருவிளக்கு பூஜை சுமார் 5 சுற்றுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் பூஜையில் கலந்து கொண்டு முருக பெருமான் ஆசியும் நவகோடி சித்தர்கள் ஆசியும் பெற்றார்கள். பொதுவாக திருவிளக்கு பூஜைகளில் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் இந்த நமது பாரம்பரியத்தில் ஓங்காரக்குடியில் ஆசான் ஆண்களும் திருவிளக்கு பூஜை செய்யலாம், ஞானிகளுக்கு திருவடியை பற்றி வணங்கலாம், விதவை தாய்மார்களும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு ஆசியை பெறலாம் என்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட நமது நண்பர் அவர்களே அவருடைய அனுபவங்களை கேட்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. என் பேர் மகாதேவன் ஐயா. நீங்கள் இந்த பூஜையில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்? இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. அந்த ஜோதியை பெரும்பாலும் பெண்களுக்காக தான் சிறப்பாக ஜோதி செய்வாங்க. இந்த ட்ரிப்பு இந்த வயலூரில் ஜோதி நடத்தும் போது ஆண்களுக்காக சிறப்பாக வழி நடத்த எங்களுக்கு பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நல்லா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சித்தர்கள் பூஜை பண்ணியிருக்கீங்களா? இல்லை இன்னும். இது ஓங்காரக்குடியில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எந்த ஊருங்கய்யா? நான் அதவத்தூருங்கய்யா. அதவத்தூர்ன்றது இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர். வயலூர் பக்கத்தில் தான். முருகன் கோயிலுக்கு அடிக்கடி வருவாங்க? அடிக்கடி கோயிலுக்கு வருவாங்க. அருணகிரிநாதர் பெருமைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. அருணகிரிநாதரும் முருகனும் ஒன்னானவங்க தான். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே மாதிரி அருணகிரிநாதர் மாதிரி பல மகான்கள் உருவாகிருக்காங்க. கடைசியாக ராமலிங்க சாமி இருக்கு. ராமலிங்க அந்த எல்லா மகான்களுடைய போற்றியை வந்து ஆசான் வந்து ஓலைச்சுவடி வழியாக எடுத்து இதை எல்லா மக்களும் பயனடையணும். ஆமாம். அப்படின்றக்காக இந்த பூஜை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இந்த பூஜை செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் சின்னதாக தெரியும்? எனக்கு இந்த பூஜை நடத்த மன திருப்தியாக இருக்குது. மன கட்டுப்பாடு எல்லாமே தெரியுது. ஆன்மீக ஜோதி இப்போ வந்து ஆண்களுக்காகவே ஆன்மீக ஜோதி வந்து வழி நடத்துறது இப்போ முத முத நான் தான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி பூஜைகள் பல இடத்துல நடத்துறேன், கொஞ்சம் நல்லா ஒத்துழைச்சாலும் நல்லா இருக்கும். ஆமாம். இப்போ ஓகர்குடியில் வரணுன்ற ஒரு எண்ணம் தோன்றிருக்கீங்க? கண்டிப்பாக தோன்றிருக்கு. ஏன்னா இங்கேருந்து ஒரு 40-45 கிலோ. கண்டிப்பாக கண்டிப்பாக அவசியம் வாங்க. கண்டிப்பாக உண்மை ஆன்மீகம் எளிய முறையில் அன்னதானம் செய்வோம், காலையில் சாயந்தரம் தியானம் பண்ணால் போதும், இந்த மாதிரி வகைகளை சொல்கிறாங்க. நம்ம கோபாலகர் அண்ணா வந்து சொன்னாங்க கிட்ட மாதிரி. இதேமாதிரி அப்புறம் நம்ம கிராமத்தில் மக்கள்லாம் சொல்லியிருந்தேன், பெண்களுக்கெல்லாம் இப்போ அதில் ஒரு 50 பேர் 100 பேர் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். காலையில் எனக்கு அதாவது நீங்கள் சின்னதாக செய்யணும்னா கூட நம்ம ஊரில் ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் இல்லை ஏதாவது சின்ன மண்டபம் இருந்ததுன்னா அங்கே வந்து நீங்கள் இடம் மட்டும் ஏற்பாடு பண்ணால் போதும். சரி. அங்கே தேவையான உணவு பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து ஓகாரக்குடியில் நண்பர்களை இலவசமாக செஞ்சு சரி சார் அதை பூஜை நடத்த கொடுப்பாங்க. சரி, ஒரு 4 ரூபாய் ஏற்பாடு பண்ணி அந்த ஒரு கிராமத்து மக்கள்லாம் கூப்பிட்டு எல்லாம் அங்கேயே பண்ணிக்கலாம். ரொம்ப சிக்கனமான முறையில் அழகாக எல்லாருமே பயனடைய 50 பேர் பண்ணலாம். பண்ணிக்கலாம். சரிங்க. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அந்த பூஜை பற்றி? நம்ம திருப்தியாக இருக்குன்னு நல்லா சொன்னாங்க. சந்தோஷங்க. நானும் போயிட்டு இப்போ முடியாது. இப்போ நானும் பூஜையில் கலந்துக்கிட்டேன். சரிங்க. ரொம்ப சந்தோஷம். போகணும்.